ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஏர்போர்ட்டில் ரஜினி பேசின அந்த ஒரு சின்ன ஒரு பேட்டி தான். ஸோ தன்னுடைய மகள் வந்து தன்னை வந்து சங்கின்னு சொல்கிறது வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ அப்பா வந்து யாரும் சங்கின்னு சொல்லாதீங்க, அவர் வந்து ஒருதலை பட்சமாக அவர் வந்து செயல்படல, அவர் எப்பவுமே எல்லாருக்கும் மாணவர் அவர். ஸோ அவருடைய படங்கள் பார்த்தீங்கனாக்கா எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ அவர் வந்து சங்கின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதை இன்னைக்கு காலையில் அதை நோட்டீஸ் பண்ணி ப்ரெஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரஜினி சார் கிட்ட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஐஸ்வர்யா ஒன்றும் சங்கின்றதை ஒன்றும் கெட்ட வார்த்தைன்னு ஒன்றும் சொல்லலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு வந்து கடந்துட்டு போயிட்டாரு. இப்போ சீமான் அவர்கள்கிட்ட இதே தான் வந்து கேட்டிருக்காங்க. சீமான் அவர்கள்ட்ட வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு, ஐஸ்வர்யா இந்த மாதிரி பேசியிருக்காங்க ஒரு ஆடியோ லான்ச்சில், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின் போது சீமான் அங்கே திடீர்னு பார்த்தீங்கன்னா கோவப்பட்டார். எல்லாம் என்ன நினச்சாங்க, அவரும் வந்து ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தாக்கா திடீர்னு கோவப்பட்டு, சங்கி என்பது ஒன்றும் இழிவான சொல் இல்லைல்ல, அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லைல்ல, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் முதல்ல வந்து வருத்தப்படுறது தேவையில்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். முதல்ல சங்கின் அர்த்தம் என்னன்னு தெரியுமா, சங்கின்றது நம்மளுடைய அந்த ராமாயண கதைப்படி பார்க்கும்போது ஹிந்தியில் அதை எழுதியவர் வந்து துளசிதாசர் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனுமனுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து சில பிரேசஸ்லாம் அவர் வந்து புகழ்ந்து பாடியிருப்பார். அதில் அவர் வந்து சங்கின்னு புகழ்ந்திருப்பார். சங்கினாக நண்பன் அர்த்தம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சங்கின்னு உங்கள் அப்பா சொல்கிறது வந்து நீங்கள் வந்து வருத்தப்படுறீங்க, நீங்கள் வருத்தப்படணும்னு அவசியமே கிடையாது, அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது அப்படின்ற மாரி டோட்டலாக வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஆதரவு தெரிவித்து பேசின சீமான் அவர்கள். அவருடைய இப்போ இந்த பேட்டி பற்றினாவே இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு திடீர்னு. ஸோ இது மாறி மாறி என்ன நடக்குன்னு தெரில, திடீர்னு இப்போ ரொம்ப அரசியல் வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய பரபரப்பாக பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கு மீடியா கலால அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையில் ரஜினி சார் பேசின பேட்டியாக இருக்கட்டும், இப்போ சீமான் அவர்கள் பேசின பேட்டியாக இருக்கட்டும், ஸோ மாற்றி மாற்றி எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை தான் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சீமான் அவர்கள் இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து நீங்கள் இதுக்கெல்லாம் வருத்தப்படுத்தாத, அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது, சங்கினா நண்பன் தானே அர்த்தம், அதுக்கே நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது கேட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.